ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மகா. மகான் ஃபோன் வர்றதை பார்த்துட்டு என்ன மகான் வருது, அவட்ட தான் ஃபோன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி டவுட்டோடு அட்டன் பண்ணுறாங்க. என்னம்மா மகா நீயா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என் அத்தை என் ஃபோனை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வட்டிக்கு பணம் கொடுத்தவன் வந்து நின்றான். எம்மா எப்போம்மா பணம் தருவேன், தரமாட்டியா, நீ மட்டும் பணம் தரலை உனக்கு உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக சண்டை போடுறான். அதை லைன்லேயே இருந்த மகா கேட்டுறாங்க, மனசே கேட்காம அப்படியே வச்சிடுறாங்க. என்ன பண்ணலாம், நம்ம வீடு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கே, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே, நம்ம சம்பாதிக்கவும் போகலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஆஃபீஸ் டிசைனர் ஃபோன் பண்ணுறாங்க மகாவுக்கு. மேடம், உங்கள் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கவே இல்லையா, யார் பண்ணினாலும், ஆனால் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களே அந்த டிசைனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க. இப்போ நிறையா வரைஞ்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உண்டான சம்பளத்தை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மகாவும் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைட்டு ரொம்ப நேரம் ஆகியும் சூர்யா தூங்காமல் இருக்காங்க. இவங்க எப்போ தூங்குவாங்க, நம்ம எப்போ வரைகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தூங்கி போயிடுறாரு சூர்யா. மெல்லமாக அவருக்கு தெரியாமல் உட்காந்து படம் வரைகிறாங்க, வரைஞ்சி ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க அழகாக. அதை சூர்யாவுக்கு தெரியாமல் அந்த டிசைனர்கிட்ட போய் ஒப்படைச்சிடுறாங்க. அவங்களும் அதை அப்படியே சூர்யாட்ட கொடுத்துட்றாங்க. சூர்யா அந்த டிசைனிங்கை பார்த்துட்டு வாவ் சூப்பர் எக்ஸலண்ட், எப்படிங்க வரைஞ்சிருக்கீங்க, நான் இதைத்தானங்க எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. யாருங்க மேடம் இதை வரைஞ்சது, நான் அவங்கள பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. இல்லை சார், அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நமக்கு டிசைன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட மகாட்ட காமிக்கிறாங்க, இங்கே பாரு மகா, ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வரைஞ்சது சூப்பராக வரைஞ்சிருக்கு பாரு, எவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கணும், மனசு ஃபுல்லாக அப்படியே ஒரு அழகு அன்பு இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஓவியம் வரும் அப்படின்னு சொல்லி மகாவை பற்றி அவங்கக்கிட்டேயே வர்ணிக்கிறாரு பாருங்க. மகா அப்படியே தன்னை மறந்து அவர் சொல்கிறத அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிசைனிங்கை வரைஞ்சவங்க தான் நம்ம ஆஃபீஸுக்கு கண்டிப்பாக எப்போவுமே இருக்கணும், வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு நாளைக்கே போய் நான் ஆர்டர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாவட்டில் கஷ்டப்படுறான்னு சொல்லி ஜாமான்ஜட்டு பொருள்கள்லாம் வாங்கி கொண்டே கொடுக்குறாங்க. உடனே பிரபா, நாங்கள் என்ன கையேந்திட்டு நிற்கிறோம்னு நினச்சிங்களா, ஏற்கனவே உங்கள் வீட்டில் எங்களுக்கு மதிப்பு இல்லை, இப்போ இதை வேறு நாங்கள் வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே முகத்தை தொங்க போட்டுட்டே விஜய் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஏண்டி இவ்வளவு அக்கறையாக வாங்கிட்டு வந்துச்சு, அந்த பிள்ளைய போய் இப்படி திட்டி விட்டியடி அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க பிரபா, சே பாவம் ரொம்ப திட்டி விட்டோமோ அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.